மைனஸ் சைன் ரைட் பண்ணிக்கலாம் ஐ கியூபை ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐன் ரைட் பண்ணலாம் ஐ ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் ஒன் i ஐ மைனஸ் ஐ ஐ பவர் ஃபோரோட வேல்யூவும் ஐ பவர் ஜீரோட வேல்யூவும் சேம் தான் ஐ பவர் ஃபோரை 4 டியூபில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் இப்போ ரிமைண்டர் ஜீரோ கிடைக்கும் மைனஸ் பண்ணும்போது இப்போ ஐ பவர் 4 i பவர் எயிட்டு i பவர் டுவெல் இதோட எல்லோட வேல்யூவும் நமக்கு ஒன்று தான் நெக்ஸ்ட்டு i பவர் 5

values 4 அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஃபோர் டேபிளாக டிவைட் பண்ணணும் அதோட ரிமைண்டர் எடுத்துகிட்டு அதுக்கு மட்டும் வேல்யூ power 1, i ஒன்று 2, i power 3 அதுக்கு மட்டும் வேல்யூ சப்ளை பண்ணா போதும் நெக்ஸ்ட் நோட் இருக்குது நோட்டு பாருங்கள் i பவர் மைனஸ் ஒன்று ஐ பவர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் பை ஐன்னு எழுதலாம் ஒன் பை ஐயை மைனஸ் ஐன்னு ரைட் பண்ணிக்கலாம் i ஐ பவர் 1, ஒன்று ஒன் பை மைனஸ்ன்னு ரிட் பண்ணலாம் ஒன் பை மைனஸ் ஐ ஈக்குவல் டு ஐ நெக்ஸ்ட் ஒரு ரிசல்ட் இருக்குது ஐ பவர் ஒன்று பிளஸ் ஐ பவர் டூ பிளஸ் ஐ பவர் த்ரீ பிளஸ் ஐ பவர் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ ஐ பவர் ஒன்று பிளஸ் ஐ பவர் டூ பிளஸ் ஐ பவர் த்ரீ ஐ பவர் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ ஐயோட பவர் கண்டினியூஸாக ஃபோர் நம்பர்ஸ் வந்ததுன்னா டோட்டல் வேல்யூ ஜீரோ சப்போஸ் ஐ பவர் ஃபிஃப்டி த்ரீ பிளஸ் ஐ பவர் ஃபிஃப்டி ஃபோர் பிளஸ் ஐ பவர் ஃபிஃப்டி ஃபைவ் பிளஸ் ஐ பவர் ஃபிஃப்டி சிக்ஸ் இந்த ஃபோர் வேல்யூஸ் ஆட் பண்ணால் ஜீரோ இந்த ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கலாம் சம் சம்போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் சம் I பவர் 1947 நைன் ஃபோர் செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி செவன் ப்ளஸ் ஐ பவர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இது பண்ணணும் ஐயோட விட கிரேட்டஸ்ட் நம்பர் இருக்குது கிரேட்டஸ்ட் நம்பர் இருந்தால் டிவைட் பை 4 பண்ணணும் இப்போ எந்த ஒரு நம்பரும் 4 டேபிளில் டிவைட் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் டிவைட் பண்ணால் போதும் biggest நம்பராக இருந்ததுன்னா லாஸ்ட்டு டூ டிஜிட் பார்த்திங்கன்னா அதில் ஃபார்ட்டி இருக்குது இப்போ ஃபார்ட்டி 4 table பண்ணும் பண்ணுறோம் ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் 4 ஃபோர் ஜீரோ ஆயிடும் பேலன்ஸ் 7 கிடைக்கும் செவன் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் செவன் மைனஸ் ஃபோர் பண்ணோம்னா த்ரீ கிடைக்கும் இப்போ i பவர் ஒன் நைன் ஃபோர் செவனை ஈக்குவல் டு ஐ பவர் த்ரீன்னு பண்ணிக்கலாம் அடுத்தது ப்ளஸ் ஐ பவர் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ இருக்குது இப்போ லாஸ்ட் டூ டிஜிட் ஃபிஃப்டி இருக்குது ஃபிஃப்டியை ஃபோர் டேபில் டிவைட் பண்ணுறோம் டிவைட் பண்ணா 1 ஃபோர் இஸ் ஃபோரு பேலன்ஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் பண்ணால் ஒன் கிடைக்கும் அப்படி 0 ரைட் பண்ணிக்கலாம் டூ ஃபோர் 8 எயிட்டு ல 8 போச்சுன்னா 2 கிடைக்கும் இப்போ ஐ பவர் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ ஈக்குவல் டு பவர் டூ இப்போ ஐ பவர் டூன்னு ரைட் பண்ணிக்கலாம் வினோத வேல்யூஸ் ஆஃப் cube கியூப் ஐ வேல்யூ மேலே I. மைனஸ் ஐனு இப்போ மைனஸ் ஐ ஐ ஐ வேல்யூ மைனஸ் ஒன்று ஃபர்ஸ்ட் ரெயல்பாட்டு இருக்கணும் இப்போ மைனஸ் ஒன்று மைனஸ் ஐன்னு ரைட் பண்ணிக்கலாம் அப்போ ஐ பவர் ஒன் நைன் ஃபோர் செவன் ப்ளஸ் ஐ பவர் ஒன் நைன் ஃபைவ் சிம்பிளிஃபை பண்ணிட்டு நம்ம மைனஸ் ஒன் மைனஸ் பண்ணிட்டோம் இதுலேயே மெத்தேடு டூ இருக்குது மெத்தேடு டூ பார்த்தீங்கன்னா ஐ ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இந்த டைம்ல தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இப்போ power 1947 ஒன் நைன் ஒன் நைன் ஃபோர் செவன் இருக்குது ப்ளஸ் ஐ பவர் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ இப்போ பவர் ஒன் நைன் ஃபோர் செவன் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி செவனு ஈவன் நம்பர் இருக்க மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம் அப்போ ஐ பவர் ஒன் நைன் சிக்ஸ் இதுக்கு ப்ரீவியஸ் நம்பர் முன்னாடி நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் ஐ பவர் ஒன் நைன் ஃபார்ட்டி இன்ட்டு பவர் ஒன் ஏன்னா பேஸ் சேமாக இருந்தால் பவரை ஆட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் நெக்ஸ்ட் இந்த ஐ பவர் ஒன் நைன் ஃபோர் சிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது எப்படி ரைட் பண்ணலாம் ஐ ஸ்கொயர்னு ரைட் பண்ணிக்கலாம் இதை நம்ம டூ டேபிளில் இருக்க மாதிரி பிரிச்சுக்கலாம் ஒரு டூவாலை டிவைட் பண்ணிக்கலாம் ஐ பவர் டூ நைன் செவன் த்ரீ இப்போ டூ நைன் செவன் த்ரீ மல்டிபிள் பண்ணுங்கள் டூ இன்ட்டு நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ மல்டிபிள் பண்ணால் ஒன் நைன் ஃபோர் சிக்ஸ் கிடைக்கும் இப்போ ஐ பவர் டூ நைன் செவன் த்ரீ இன்ட்டு ஐ ப்ளஸ் ஐ பவர் டூ மேலே டூ டேபிளில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 975 செவன் ஃபைவ் 2 இப்போ டூவாலும் பண்டும் பண்ணுற மாதிரி பிரிச்சுக்கிட்டோம் இப்போ ஐஸ்கொயரோட நமக்கு தெரியும் மைனஸ் ஒன்று ஹோல் பவர் நைன் செவன் த்ரீ இன்டூ ஐ ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் நைன் செவன் ஃபைவ் ரைட் பண்ணிட்டேன் இப்போ மைனஸ் ஒன்னோட பவரில் நைன் செவன் த்ரீ லாஸ்ட்டு நம்பர் பாருங்க த்ரீங்கிற ஆட் நம்பர் வந்துருக்குது ஆட் நம்பர் வந்ததுனாவே நமக்கு சைன் வந்து மைனஸ்ல தான் கிடைக்கும் ஈவன் நம்பர் வந்தால் 1 மைனஸ் ஒன் ப்ளஸ்

i power 1950 நைன் ஃபைவ் ஜீரோ ஆல்ரெடி நம்பர் இருக்குது அப்படி ரைட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் i பவர் ஒன் நைன் ஃபோர் சிக்ஸு times பவர் டூ டைம்ஸ் ஆஃப் நைன் செவன் த்ரீனு ரைட் பண்ணிக்கலாம் இன்டூ ஐ ப்ளஸ் ஐஸ் பவர் டூ இன்ட்டு எழுதிக்கலாம் இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு